கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் தமிழக பெண் காவலர்கள் குறித்து யூடியூப் நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கடந்த May 4 தேனியில் கோவைக்கு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர். பின்னர் தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக தேனி போலீசார் வழக்குப்பதிவு செய்ததை அடுத்து கோவை மத்திய சிறையில் இருந்து மற்றொரு வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் என்பவர் அளித்த புகார், தமிழர் முன்னேற்ற படைத்தலைவர் வீரலட்சுமி அளித்த புகார் என அடுத்தடுத்து 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கரூர் நகர காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு ஒன்றில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட உரிய போலீஸ் பாதுகாப்புடன் கரூர் நீதிமன்றத்துக்கு இன்று காலை 11:15 மணிக்கு போலீசார் அழைத்து வந்துள்ளனர். இதனால் கரூர் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.